வணக்கம், நான் தான் உங்கள் சின்னி ஜெயந்த். மக்கள் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐம்பூதங்களில் ஒன்றான இந்த நெருப்பு என சொல்லப்படும் ஒளியை வணங்கும் தீபத்திருநாளில் மக்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி திருநாளின் ஒளியைப் போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளி பிறக்க என்னுடைய இறைவனை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Diwali shopping is going on for you? Yeah, it's over. It's over. Yeah. So how about Diwali this year regarding the crackers? They have been crackers are banned now due to pollution. So what do you feel about that? Yeah, it's a good decision actually. And I'm not having personally I'm not having interest on cracking crackers. Yeah. Okay, fine. So how about your friends regarding this crackers ban due to pollution control? What your friends are telling about that? They too, they're supporting. That's it. Supporting. So do you have any memories of Diwali during your school days? Yeah. Not that much. Okay, fine. Thank you so much. Thank you. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய எப்பவுமே நீங்க தான் கேள்வி கேட்டு இருக்கீங்க. இனிமே நான் ஏதாவது கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? நீங்க இங்க உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளி ஷோன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எல்லாருமே கிளம்பலாம். ஒரு வாழ் கிளம்பலாம், சொல்லலாம், எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஜெயஸ்ரீ பேசுறேன். உங்க எல்லாருக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.